அடியே, ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த கருப்பு சேலையை கட்டிட்டு என் கண்ணு முன்னால் வந்து நிற்காத எனக்கு ஏதோ மாதிரி இருக்குன்னு. நீ கேட்கல, வேணும்னு சீண்டி சீண்டி ரசிக்கிற, ஏங்க விடுற. ஹெட்செட் போட்டுக்கோங்க, வாங்க கவிதைக்கு போகலாம். அடியே, கருப்பு சேலை கட்டி கண்ணு முன்னால நின்று காந்தம் போல எர்த்து கட்டி இழுக்கும் ரதியே, கண்டதும் ஹார்மோன்கள் கண்டபடி துள்ளுதடி, நெஞ்சுக்குள்ள மோகம் நெடுநேரம் கொஞ்சுதடி. ஹே, பக்கமாக வராத பார்த்து நீ ரசிக்காத, ஏக்கமாக இருக்கு வேர்த்து கொட்டுது. மூச்சு காத்தால் என்னை மூச்சு முட்டச் செய்யாத, பேசக்கூட முடியலை நெசமாக ஒரு மாதிரி இருக்கு. விரலால் முகத்தை வருடி விடுகிறாயே, விழிகளால் முகத்தை விதைத்து போகிறாயே. ஆட்காட்டி விரலால் என் ஆடையினை உரசும் நொடி, ஆட்காட்டி விரலால் என் ஆடையினை உரசும் நொடி, உள்ளுக்குள் ஏதேதோ உணர்வுகளை உசுப்புதடி. கலைந்த முடிகளை காதோரம் படரவிட்டு, இதழோடு இதழொட்டி இதழ் பொருத்தம் பார்த்து, மொத்த ஓவியத்தில் என்னை மொத்தமாய் கடத்தி, தேகமெல்லாம் நனையும்படி தென் துளி கொட்டி, இரவு பொழுதினை முந்தானையில் கட்டி, மயக்கும் விழிகளால் மனதினை பறித்து, மறுநாள் இரவுக்கும் மாமனை ஏங்க விட்டு, இப்படி ரசிப்பதில் இத்தனை மகிழ்ச்சியா?